ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வைரஸ் பரவிட்டுருக்கு, அது இல்லாமல் சளி ஜுரம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த சளி ஜுரத்துக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்புழிச்சாறு. இது என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அவங்க அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட தான் அவங்க கற்றுக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு குழம்பு. சளி ஜுரம் இருந்தால் இமீடியட்டாக அவங்க எங்களுக்கு இதுதான் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஹெல்தி. இதை வந்து சளி ஜுரத்துக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப 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 நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இன்க்ளூட் பண்ணுங்கள். கொள்ளுப்பருப்பு சாருக்கு முதல்ல நம்ம கொள்ளுப்பருப்பை வந்து வேக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கொள்ளை நல்லா அப்படி வாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து 4-5 விசில் வரைக்கும் நம்ம விடணும். 5 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு வெந்திருக்கும். கொள்ளுப்பருப்பு தொட்டிங்கன்னா மசியெல்லாம் மசியாதுங்க, அது கொஞ்சம் ஒரு ஹார்டான ஒரு பருப்பு. தக்காளியும் அந்த தண்ணியும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கொள்ளுப்பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 மிளகாய் வரமிளகாய், தேங்காய் ஒரு 5-6 பல்லு. இதையெல்லாம் இந்த மாதிரி கொர கொரன்னு பொடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளுப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டராக நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம். நல்லெண்ணெயோட கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, இதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த மண் சட்டியில் பண்ணால் இன்னமும் ஹெல்த்திங்கிறதுனால நான் மண் சட்டியை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதோட திருப்பி ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு 2 வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கொள்ளு சட்னியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூடவே நம்ம அந்த மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சமாக கழுவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளு பருப்பை நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓரளவுக்கு கொள்ளுப்பருப்பு வெந்த உடனே இப்போ நம்ம ஒரு 1/2 சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா வந்து கொதிக்க விடுறேன். இந்த கொள்ளுப்புளி சாறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி பதத்தில் இருக்கணும், அப்போ தான் சாதத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே மேலாப்பில் கொத்தமல்லி இலைகளை, கொத்தமல்லி இலைங்கிறத விட அதோட இலை வந்து கம்மியாகவும் தண்டு ஜாஸ்தியாகவும் இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சுவையான கொத்தமல்லி கொள்ளுப்புளி சாறு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் உங்கள் வீட்டில் கொடுங்க. இப்போ இருக்க வைரஸுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் யாருக்காவது சளி ஜுரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி கொடுங்க, இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரெமெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.